இன்னைக்கு நம்ம கிச்சனில் சாள மீன் கருவாட்டு குழம்பு, முருங்கைக்காய், கத்தரிக்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டு காரசாரமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 8 சாள கருவாடு எடுத்துருக்குறேன். தலை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். இந்த வேஸ்ட் பார்ட்டையும் எடுத்துக்கணும். எல்லா சாலையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்ச கருவாடுனால ஒரு 1 ஹவர் ஊற வைக்க போகிறேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சுருக்கேன், ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்கிற டைமில் இதுக்கு வேண்டிய மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 8 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் நல்ல மிளகு. எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சாள மீன் 1 ஹவர் ஊறிட்டு இப்படி ஊற வச்சுட்டு எடுக்கும்போது அந்த செதில் வந்து ஈஸியாக நமக்கு வரும். எல்லா மீனோட செதிலையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா கருவாடையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பால் பகுதியையும் பிச்சு எடுத்துடணும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடு பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் சூடானதும் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயை கீழே போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கிட்டு, ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இல்லை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கி வச்சுக்கலாம். இது கூட 1/2 வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/3 கத்தரிக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 முருங்கைக்காய் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியும் பார்த்து சேர்த்துக்கோங்க, புளிப்பு அதிகமாகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கம்மியாக ஊற்றிட்டு அப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சாள கருவாடையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்கிறத கவனிச்சுக்கணும். குழம்பு கொதிச்சு பொங்கி வெளியே கொட்டிடக்கூடாது. அதை கொட்டிட்டுன்னா அதோட குழம்போட டேஸ்டே போயிடும். அது பார்த்துக்கணும். குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காரம்
செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டுச்சு, கொஞ்சமாக ஃப்ளேமை கம்மி பண்ணிச்சு, மூடி வச்சுக்கலாம். நமக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது வரைக்கும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு நாள் வேறொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.